முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகஸ்ட் 31ஆம் தேதியான இன்று மாலை காலமானார். அவருக்கு வயது 84. மூளையில் ஏற்பட்ட கட்டியின் காரணமாக டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி அனுமதிக்கப்பட்டிருந்தார். வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை மோசமானது. செயற்கை சுவாசம் மற்றும் உயிர்காக்கும் கருவிகளின் உதவியுடன் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதற்கு இடையில் அவர் கோமா நிலைக்கு சென்றுவிட்டார். தொடர்ந்து பல நாட்கள் கோமா நிலையில் இருந்த பிரணாப் முகர்ஜி சிகிச்சை பலனின்றி இன்று மாலை உயிரிழந்தார். இந்த தகவலை அவரது மகன் அபிஷேக் முகர்ஜி உறுதி செய்துள்ளார். 2012ஆம் ஆண்டு முதல் 2017 வரை இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி பதவி வகித்தார். 50 ஆண்டுகாலம் அயராது பணியாற்றிய அவரை கௌரவிக்கும் வகையில் கடந்த வருடம் அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர் என பல முக்கியமான பொறுப்புகளில் அவர் பணியாற்றியுள்ளார். பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிற அரசியல் கட்சித் தலைவர்கள், தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் என்று பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.